எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலசுப்ரமணியம். நான் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோடய ஒர்க்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கிரிப்டில். 2001 வந்து தேங்க்ஸ் கார்த்திக் அண்ட் அருண். ஆஸ் யூஷுவல் என்னென்னா, லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி தான் வாசகசாலையில் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் பேசவே முடியல டியூ டு செவரல் ரீசன்ஸ். ஏதாவது வேலை வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த போஸ்டர் பார்த்த உடனே இனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனி பார்த்த உடனே பரவாயில்ல, மறுபடியும் பிடிச்ச ஒரு ரொம்ப நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தை பற்றி பேச போகிறாங்களே அப்படின்ன உடனே இன்வைட் எனக்கு அனுப்புனார். உடனே ஓகே சொல்லிட்டேன், ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்காக திரும்பவும் எல்லாம் சேஞ்ச் பிளான்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்னு வந்தேன். ஏன்னா ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு அது ரிலீஸ் ஆனப்பு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இவர் சொன்ன மாதிரி 2012-13 நாங்கள்லாம் வந்தப்போ நாளைய குணர் சீசன் 4 ஒர்க் பண்ணப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் ஒரு பேட்டர்னில் இருக்கும். அப்போ பார்த்துட்டே இருப்போம் ரெகுலராக. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. அந்த டைம்லலாம் வந்து அப்புறம் அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம்ஸாக பார்ப்போம், ஓகே எப்படி இருக்குதுன்னு. எல்லாமே அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே அந்த டேக் இல்லாமல் இல்லவே இல்லை. அதனால் பார்க்குறதே நிறுத்திட்டோம் அப்படின்ற ஸ்டேஜில் ரொம்ப கம்மியான விஷயம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் கவனமே பெறும். அந்த மாதிரி இடத்துல இனி வந்து டக்குன்னு பார்க்குற மாதிரியான ஒரு கேட்சியை இழுத்துச்சு டக்குன்னு. அதுக்கு ரீசன் வந்து என்ன வேணால் இருக்கலாம், எனக்கு இது சினிமோட்டோகிராஃபி சுஜித்தோட ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஏதோ ஒரு வகையில் பார்க்க ஆரம்பித்தா ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. நான் ஒரு 2-3 பேர்கிட்ட சொன்னேன் இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள் அப்படின்னு. அந்த டிஸ்கஷனில் அப்படி பேசிகிட்டு இருந்தோம். படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் இருக்கிற அந்த உணர்வு வந்து ரொம்ப மெல்லிதாக சொல்லியிருப்பாங்க. எந்த விஷயத்தையும் அந்த சோகத்தையோ அவங்க கஷ்டத்தையோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அழகாக சொல்லிகிட்டே வந்து சில கதைகளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது நான் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சில கதைகளில் அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி 2 கதை இந்த இதை வந்து எனக்கு அப்படி தான் தோணுச்சு. எனக்கு வந்து தள்ளி நின்று பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அப்புறம் வந்து அது வந்து ஒரு கதையிலேருந்து பேஸ் நரனோட ஸ்டோரியை இது பண்ணினப்போ நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஸ்டோரிஸ்லேருந்து எடுத்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணப்போ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தப்போ ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்புறம் ஒரு ரைட்டரோட கதை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சு. கதையை படித்தேன், அப்புறமா தான் படித்தேன். இப்போ ஷார்ட் ஃபிலிம் பார்த்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தப்போ தான் எனக்கு ரொம்ப இந்த க்ரூ மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்துச்சு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் கதை அது கிடையாது. இப்போ ஷார்ட் ஸ்டோரி ஃபார்மேட்டே வேறு, ஷார்ட் ஃபிலிம் ஃபார்மேட் வேறு. அந்த ஃபார்ம் தெரிஞ்சால் மட்டும்தான், கிராஃப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்க முடியுன்றது எனக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு. என் ஃப்ரெண்டு உடனே சொன்னடே, அந்த ஷார்ட் ஃபிலிம் வேறு மாதிரி இருக்கு, ஷார்ட் ஸ்டோரி வேறு. அதுலேருந்து ஒரு சின்ன 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 ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அந்த காதுங்கிற விஷயத்தை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அந்த அவருக்கு அடைக்கலராஜ் அவருக்கு அடைக்கலராஜுக்கு காது அந்த பிரச்சனை இருந்திருக்கும் அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃபோட அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பியூராக டோட்டலி வேறு கேரக்டரைசேஷன்ஸ், இவங்களுக்கு வேறு கேரக்டரைசேஷன். இன்னும் சொல்லப்போனால் ஷார்ட் ஸ்டோரியில் அடைக்கலராஜுக்கு சன் இருக்கும், அந்த சன் அவங்க ஒய்ஃப்ட்ட வளர்ந்துட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதில் இன்னும் அது படிக்கும்போது என்னாங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு மாறி பேசுவார். ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த ஷார்ட் ஸ்டோரி படிக்கும்போது அந்த ரைட்டரே பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஃபீல் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அவர் ஒரு நார்மல் ஒரு ஹியூமன், அவருக்கு தனி கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தாங்க, ப்ராப்பர் கேரக்டரைசேஷன் எழுதியிருந்தாங்க. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி, இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அந்த மாதிரி இருந்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக திரும்ப பார்த்தேன். திரும்ப அப்போ சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் கிராஃப்டாக செமையாக பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, அவங்க வரும்போதே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் வரும் அவங்களுக்கு, பூர்ணிக்கு ஒரு ஃபோன் கால். நான் பேசுகிறது கேட்கட்டும் மேம், என் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிம்பாங்க, இவர் டக்குன்னு ஜெர்க்காவார். அந்த விஷயமாக இருக்கட்டும். அப்புறம் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பர்சனலாக ஒருத்தங்களை மீட் பண்ண போகிறோம், அதுவும் ஒரு பார்ட்னராக அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகிறோம் அப்படின்ற போது, நம்ம இந்த பூர்ணி கேரக்டரே கொஞ்ச நாளாக இறுக்கமான ஒரு மனநிலையில் குழந்தைய வளர்த்து ஃப்யூச்சரை பற்றிலாம் திங்க் பண்ண ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஓப்பனை பார்க்க ரெடியாவாங்க. இவன் அந்த கேரக்டர் நான் இப்போது எல்லாத்தோட சேர்ந்து பார்க்கும்போது வச்சு எல்லாருமே சிரிக்க ஆரம்பித்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரம் அவன் ரொம்ப இன்னசென்ட், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே அந்த நம்ம வெளியிருந்து பார்க்குறோம், உள்ளே அவங்களுக்கும் அந்த ஃபீல் வந்துட்டு இவங்ககிட்ட நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம், இவன்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கலான்னு அந்த உடையிற டைம், அதுவும் வந்து அவங்க பார்ட்னராக சூஸ் பண்ண போகிற ஒரு ஆள் உடையிற டைமில் அது நமக்கும் நடக்கும். டக்குன்னு என்ன ஆகுன்னா, அவர் கண்டுக்க நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டாங்கன்னு டைமில் எழுந்து போவார், வேற ஒரு ரீசன் எழுந்து போவாங்க. அந்த அப்செட் ஆகிற அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரான இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மாதிரியே மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ரைட்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் ரொம்ப கஷ்டம். அது பண்ணி பார்த்த ட்ரை பண்ணிகிட்ருக்கிற ஆட்களுக்கு நல்லாவே தெரியும் அருள் சிரிக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
அப்புறம் வந்து இது ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க போல் இருக்கு. அண்ட் ரெண்டு பேர் பிரதர்ஸ் அப்படின்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டு பேர் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி எழுதும்போது நிறையா அந்த ஐடியா எவால்வ் ஆகிட்டே வருது இல்லையா. ஃபஸ்ட்டு ஷார்ட்டே எனக்கு பிடிச்சி, ஒருத்தங்க ஒரு லேடி ஒரு வீட்டுக்கு மேலே போகிறாங்க, அங்கேருந்து ஒருத்தர் வர ரிசீவ் வர, யாருன்னே அவங்க தெரியல. இப்படி அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று, சிலதெல்லாம் வந்து ஷார்ட்டாக சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. சில இடங்களில் வந்து இது எப்படின்னா, அந்த காஃபி டம்ளர் அவங்க வைப்பாங்க, அது ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து அதை கட்டியிருப்பாங்க. இது நமக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது பாக்யராஜ் சொல்லுவார், ஆடியன்ஸை ஒரு இடத்துல யோசிக்க வச்சுட்டு அதுக்கு ஆன்சர் கொஞ்சம் நேரத்தில் தர்றது. இப்போ அந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் என்ன தோணுச்சுன்னா, இவர் அவசரப்பட்டு வாங்கிட்டார், இவர் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருக்கார் இல்லையா பார்த்துட்டு அவசரப்பட்டு டம்ளர் வாங்கிட்டாருன்னு. இல்லை, அது இல்லை, அவங்களுக்கு டம்ளர் காஃபி பிடிக்காதுன்னு ரொம்ப அழகாக நீட்டாக எழுதப்பட்டிருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே அந்த மூடு வந்து செட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது எனக்கு. அந்த சினிமோட்டோகிராஃபர் ஒர்க் நான் பார்த்துட்டே இருப்பேன். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஒரு ஃபுல் டே, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ரூம், ஒரு வீடு தான், ஒரு வீடு, அது ஒரு 1BHK மாதிரி ஒரு பிளேஸு, அதுக்குள்ளே ரெண்டே கேரக்டர். கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அந்த விஷயங்களை காட்டிகிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா. சின்ன சின்ன அந்த ஒரு ரிதமிக்காக போயிட்டே இருக்கும். அப்படியே அழகாக போயிட்டே இருக்கும். கனெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வந்து அதில் மெனக்கெட்டுருப்பாங்க, அது நல்லா தெரியும். அப்புறம் அந்த மாடி போர்ஷன் போகும்போதும், அந்த ஈவினிங் டைம் சன்செட் ஆகிற டைமில் அந்த கேப்சர் பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மியூசிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு. அது கடைசியாக இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி இருக்குது. ஏன்னா சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபிலிமை அப்ரோச் பண்ணும்போது நிறையா அப்ரோச் இருக்குது. ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு மூடை சொல்கிறதா இருக்கலாம், இல்லை ஒருத்தரோட வழி ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஒரு எபிசோடை சொல்கிறதுங்கிறது ஒரு பேட்டர்ன் இருக்குது. எனக்கு இது முடித்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த முடித்த இடமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படின்னா, அவர் அங்கே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. முடித்ததுக்கப்புறம் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, அடிக்கலராஜுக்கு தேவையான விஷயம் கிடச்சிருச்சு. அவருக்கு வந்து நல்லா பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும். இவங்க பூர்ணியோட தேவை என்னன்றது வந்து ரொம்ப அவங்க பேசவே நமக்கு காட்டப்படலை. அவங்க பேசியிருக்கலாம், அப்படி காட்டப்படுது. அவங்களோட தேவையான்னு எனக்கு டக்குன்னு யோசிக்க தோணுச்சு. ஆனால் அது முடிச்சுட்டு தான் யோசிக்கிற அளவுக்கு தான் அவங்க நம்மளை வச்சுருந்தாங்க அந்த படம் ஃபுல்லாகவே. அது வரைக்கும் யோசிக்க தோணலை, ஓகே ஒரு ஒரு நல்ல போயிட்டுருக்கு, அது நல்லபடியாக எண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு எண்டு கூடல. அது ஒரு நல்ல விஷயம். இது அப்பார்ட் ஃப்ரம் ஒரு படம் ஆரம்பித்தது முடிஞ்சதை தாண்டி உள்ளுக்குள்ளே பேசின ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமாக, அது வந்து ரொம்ப சட்டிலாக தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பிடிச்சது. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் ஒரு விஷயம் வந்து கம்பேட்டபிலிட்டி இல்லாமல் பண்ணிக்கிற மேரேஜஸ். அது வந்து ஒரு நிறையா ஒரு நான் அவ்வளோ பார்த்துருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள். என்னென்னா, இதில் சொல்கிற விஷயம் வந்து நம்ம சிரித்தோம், ஆனால் நான் அப்படி தான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த விஷயம், ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நாங்கள் பேசிக்கவே இல்லை, அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். நான் யூஎஸ்லேருந்து வந்தேன், வந்தவுடனே 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டோம். இப்படி சொல்கிற இதெல்லாம் எவ்வளோ டேஞ்சரான விஷயன்றது அந்த லைஃப்பை வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கோ, இல்லை நம்ம கூட இருந்து நம்மளோட நண்பர்களுக்கோ, அக்கா தங்கச்சிங்களுக்கோ, தம்பிகளுக்கோ, அண்ணனுக்கோ நடக்கும். அதை கூட இருந்து அந்த பெயின் ரிசீவ் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் அவர் பண்ணியிருப்பார். ஏன்னா நம்ம ஊரில் இன்னும் டைவர்ஸ் நார்மலைஸ் பண்ணப்படலை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே தனித்தனி எனக்கு தான் தோணுச்சு. ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு அப்படியே சட்டிலாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, சிங்கிள் மாம் பற்றின ஒரு விஷயம், அவங்க அந்த கேரக்டரில் அவங்க சிடுமூஞ்சி இல்லை, அவங்களே சொல்கிறாங்க ஒரு இடத்துல, எனக்கு நிறையா நான் கடந்து வந்தேன், ஒரு ஒரு விஷயமா இப்படி இருந்துச்சுன்னு. அவங்க அந்த ஃபோனில் பேசும்போது கூட என்னோடதே நான் பார்த்துக்கிறேன் விட அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அவங்க எனக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் தோணுச்சு. அப்போ இவங்க ஒரு ப்ரொஃபஸராக இவங்க காலேஜுக்குள்ளே இவங்களுக்கு என்ன நேம் இருக்குது, சக டீச்சர்ஸ் இப்போ இவங்கள்ட்ட ஃபோன் பேசுகிறவங்க கூட அங்கே ஒரு டீச்சர்ஸ் ரூம் வந்து பேசியிருக்கலாம். அப்போ அந்த டீச்சர்ஸ் ரூம் இருக்கிறவங்க இவங்களை பற்றி என்ன கமெண்ட் அடிச்சிருப்பாங்க கட் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி வேணால் இருக்கலாம், எம்பதைஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து நம்ம யோசிக்கக்கூடியதாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி விஷயம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பட்டு, ரொம்ப டேபுவான விஷயம், ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் நிறையா அப்ரிஷியேஷனாக சொல்கிறேன். ஆனால் எனக்கு அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிதா அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படலை. அது மேபி பர்சனலாக அவர்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்ற மாதிரி. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஷார்ட் ஃபிலிம். ரொம்ப தேங்க்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.